இன்றைய டாக்டர் சுபா. நான் சென்னை வளசவாக்கத்தில் உள்ள ஏனைய மருத்துவமனையில் பொது மருத்துவர் மற்றும் சர்க்கரை நோய் நிபுணராக பணியாற்றி வருகிறேன். இன்று உங்களுடன் சர்க்கரை நோய்க்கான சில பரிசோதனைகள் பற்றி விவரிக்க உள்ளேன். சர்க்கரை நோய்க்கான பரிசோதனைகளில் முதலில் வருவது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு. வெறும் வயிற்றிலும் காலை உணவு உள்ள பின் 2 மணி நேரம் கழித்தும் சர்க்கரையின் அளவு கணிக்கப்படும். வெறும் வயிற்றில் 110 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் இருக்க மேல் இருந்தால் காலை உணவு உண்டு 2 மணி நேரம் கழித்து 140 மில்லிகிராம் பர் டெசிலிட்டருக்கு மேல் இருந்தாலும் அல்லது ரேண்டம் பிளட் சுகர் ரத்தத்தில் எந்த நேரத்திலும் சர்க்கரை அளவு 200 மில்லிகிராம் பர் டெசிலிட்டருக்கு மேல் இருந்தாலும் சர்க்கரை நோய் என கூறப்படுகிறது. சிறுநீரக பரிசோதனை, இது சர்க்கரையின் அளவு +3 இன்ச்சில் அறியலாம். HbA1c உடலில் கடந்த 3 மாதங்களாக சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருந்ததா என்பதற்கான பரிசோதனை 7% கீழே இருந்தால் நல்ல கட்டுப்பாட்டினை குறைக்கும். இது தவிர கண் பரிசோதனை, கை கால் நரம்பு பரிசோதனை, சிறுநீரக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்.